ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஞ்சா ஏர்னிங்ஸ். நம்ம லைஃபே செட்டில் பண்ணக்கூடிய ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஏர்னிங் அப்ளிகேஷன் நம்ம தமிழ்நாட்டில் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா, நம்ம சென்னையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சென்னையில் இருந்தீங்கன்னா இந்த ஹெட் ஆஃபீஸை போய்ட்டு விசிட் பண்ணிட்டு வாங்க. இந்த ஆப்போட பேர் ராயலோ. இந்த ஆப்பில் நிறையா யூசர்ஸ் மந்த்லி லட்சக்கணக்கிலையும் ஆயிரக்கணக்கிலையும் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ட்ரஸ்டடான அப்ளிகேஷன், கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஆப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண நினச்சிங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங்கோட ஆப்பு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி எந்த விதமான டவுட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுற டைம் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தான் நீங்கள் கால் பண்ணணும். அப்போ தான் உங்கள் ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். டெஸ்கிரிப்ஷனில் உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணணும். இதில் நேம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக பார்த்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, உங்களோட இமெயில் ஐடி இதில் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து உங்கள் ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க, அது உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் உள்ள ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க, நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் விருப்பமான பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து நாமினி கேட்டிருப்பாங்க, இந்த ஆப்பில் உங்களுக்கு அப்புறம் இதில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு யாருக்கு போகணும்னு கேட்டிருப்பாங்க, நாமினி நேமை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ரஸ் அதில் கரெக்டாக ஃபில்லப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் பின்கோடு கேட்டிருப்பாங்க, உங்கள் பின்கோடு அதில் ஃபில்லப் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்கை கேட்டிருப்பாங்க, அந்த டிஸ்ட்ரிக் அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்டேட் ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க, நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் அதில் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து உங்கள் லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்க, அந்த லாங்குவேஜை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் மலையாளம் தெலுங்குன்னு கொடுத்துருப்பாங்க. உங்களோட லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹேவிய கூப்பன் கோடுன்னு ஒன்று கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ண வேணாம். ரெஜிஸ்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ரெஜிஸ்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேக்கேஜஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் 3 விதமான பேக்கேஜஸ் கொடுத்துருப்பாங்க ராயலோ ப்ரொவைட் பண்ணுற பேக்கேஜஸ். இப்போ ஃபஸ்ட்டு பேக்கேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராயலோ பேசிக் பிளான் பேக்கேஜஸ்ஸு. இதில் நீங்கள் 500 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்ஸ் வாட்சிங் பண்ணுற மூலமாக 10 ரூபீஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதில் நீங்கள் 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும், லைஃப் டைம் இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ யாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. டைரக்ட் ரெஃபரல், அதாவது நீங்கள் ரெஃபரல் பண்ணிங்கன்னா உங்களோட சீலிங் லிமிட்டு 10 ரூபாயிலிருந்து 12 ரூபாயாக இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஒரு மெம்பரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா 2 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதே 2 மெம்பர்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா 4 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்படியே 2 ரூபீஸாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். உங்களோட மேக்ஸிமம் சீலிங் லிமிட்டு 100 ரூபீஸ். இதில் நீங்கள் 100 ரூபீஸ் வரையும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணலாம், ரெஃபர் பண்ணி உங்களோட சீலிங் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நீங்கள் ரெஃபர் பண்ணாமே இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், வித்ட்ரா எடுக்கலாம், எந்த விதமான ப்ராப்ளமே கிடையாது. அடுத்து இதில் செகண்ட் பிளான் ஒன்று கொடுத்துருக்காங்க, ராயலோ ஸ்மார்ட் வியூவர்ஸ் பிளானு. இந்த பேக்கேஜோட வேல்யூ வந்து 1950. இந்த பேக்கேஜை நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் பார்க்குற இன்கம் மட்டும் 50 ரூபீஸ், அதுவே நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா 10 ரூபீஸ் கொடுக்குறாங்க. உங்களோட டீம் ரெஃபரல்னா, அதாவது நீங்கள் டைரக்ட் ரெஃபரல் பண்ணிங்கள, அவங்க இன்னொருத்தவங்கள ரெஃபர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு 1.5 ரூபீஸ் உங்களுக்கு கிடைக்குது. இதே மாதிரி உங்களோட மேக்ஸிமம் சீலிங் லிமிட்டு 2000 வரையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிளானில் ஜாயின் பண்ணால் நீங்கள் மேக்ஸிமம் சீலிங் லிமிட்டு ஒரு நாளைக்கு 2000 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அடுத்து இதில் தேர்ட் பேக்கேஜஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ராயலோ எலைட் பிளான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. 5990 ரூபீஸ் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஆட்ஸ் பார்க்குற இன்கம் மட்டும் உங்களுக்கு 100 ரூபீஸ்னு கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு. அதுவே நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா 20 ரூபீஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஒருத்தவங்களை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களோட டெய்லி சீலிங் லிமிட்டு 120 ரூபீஸாக இன்க்ரீஸ் ஆகும். அதே டீம் ரெஃபரல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த டீம் ரெஃபரல்னால் நீங்கள் ரெஃபர் பண்ணி விட்டவங்க அவங்க இன்னொருத்தவங்களை ரெஃபர் பண்ணாங்கன்னா 2 ரூபீஸ் உங்களுக்கு தர்றதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதேமாதிரி உங்களோட மேக்ஸிமம் சீலிங் லிமிட்டு 6000 இன்க்ரீஸ் ஆகும், அதாவது ஒரு நாளைக்கு 6000 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இதில் எந்த பிளானில் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் பேமெண்ட் மெத்தடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா பேமெண்ட் மெத்தடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பேமெண்ட் மெத்தடை கிளிக் பண்ணிங்கன்னா ஜிபேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து செலக்ட் வித்ட்ரா டைப்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை மந்த்லி வித்ட்ரா எடுக்க போகிறீங்களா, வீக்லி ஒன்ஸ் வித்ட்ரா எடுக்க போகிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் மந்த்லி வித்ட்ரா எடுக்க போகிறீங்கன்னா மந்த்லின்னு செலக்ட் பண்ணுங்கள், வீக்லி வித்ட்ரா எடுக்க போகிறீங்கன்னா வீக்லிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பையிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பையிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் காட்டுவாங்க. இதில் ஐசிஐசிஐ பேங்க் கொடுத்துருப்பாங்க, ஐடிஎஃப்சி பேங்க் கொடுத்துருப்பாங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்துருப்பாங்க.
இதில் எந்த பேங்குக்கு நீங்கள் உங்களோட அமௌண்ட் அவங்களுக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்கை நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கிட்டு அவங்களோட அக்கௌண்ட் நேம் கொடுத்துருப்பாங்க, ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங்னு கொடுத்துருப்பாங்க. அவங்களோட அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்சி கோடும் ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் செலக்ட் பண்ண பிளான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களோட அமௌண்ட் கரெக்டாக இருக்கா, நீங்கள் செலக்ட் பண்ண பிளான் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களோட ஜிபே ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட ஜிபே ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்களா அக்கௌண்ட் நம்பர், அதை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பரையும் ஐஎஃப்சி கோடையும் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட பிரான்ச் நேம் மடிப்பாக்கம்னு வருதான்னு பார்த்துட்டு உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். 500 ரூபீஸ் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இதில் பெய்டு டேட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்றைக்கு அவங்களுக்கு பணம் அனுப்புகிறீங்களோ அன்னைய டேட்டை இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிக்கிட்டு அதுலேயே யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ஐடியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்களே அதில் உள்ள ஃபைலை இதில் ப்ரௌசிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் அட்டாச் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு ஒரு ஃபைலை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபைலை அப்லோடு பண்ணிக்கோங்க. நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களோட யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் என்றைக்கு அமௌண்ட்டு சென்ட் பண்ணிங்களோ அந்த டேட்டா என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லாகின் பண்ண ஐடியும் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டும் இதில் போட்டு உங்களோட ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட ஐடி எப்போ ஆக்டிவேட் பண்ணுவாங்கன்னா வித்தின் 1 hour to 3 hours. இந்த 1 hour to 3 hours வரையும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ராயலோ வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கேன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு, என்னோடய ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்புடின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணுறதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எனக்கு 15 minutes எனக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இப்போ சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுற அவசியம் இருக்காது, ஈஸியாகவே உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க. இந்த ஆப்போட டவுன்லோடு லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இவங்களோட ஆப்பை நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. டவுன்லோடு பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ப்ளோருங்கிற ஆப்ஷனை கொடுத்தாலும் சரி, இல்லைனா இந்த 3 dots கிளிக் பண்ணி லாகின் டு ஆப்புங்கிற ஆப்ஷனை கொடுத்தாலும் சரி, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை இதில் என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு கிளிக் கொடுத்துட்டு சைன் மீங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பை லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம், அமௌண்ட்டும் பே பண்ணிட்டோம், ஆக்டிவேட்டும் பண்ணிட்டோம், அடுத்து இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்டர்ஃபேஸில் இந்த ஒரு வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணனையும் உங்களுக்கு வீடியோ ஷோவாகும். 3 to 5 minutes தான் இந்த வீடியோ இருக்கும். வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேப்சா ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சாவுக்கு ஆன்சர் இதில் டைப் பண்ணுங்கள். வித்தின் 30 seconds நீங்கள் டைப் பண்ணணும், இல்லைனா அந்த வீடியோவை மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 30 seconds இந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதோட கேப்சா ஆன்சர் 7, நான் கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆன்சர் இஸ் கரெக்டுன்னு வரும், இதுக்கு ஓகே கொடுத்துக்குங்க. நீங்கள் கேப்சா என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களோட இன்கம் லிமிட்டட் டுடே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் இதில் கொடுத்துருப்பாங்க, டெய்லி சேலரி கொடுத்துருப்பாங்க, இயர்லி போனஸ் அதாவது 10 rupees 1 rupee இயர்லி போனஸில் சேர்ந்துடும், டூர் போனஸுக்கும் அதே மாதிரி 10 rupees 1 rupee இதில் எடுத்துக்குப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் இப்போ எப்படி மணி ஏர்ன் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்ஸ் இமேஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே வியூங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த வியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அமௌண்ட்டு 2 rupees 3 rupees இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி நீங்கள் 10 rupees நீங்கள் இதில் ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணலாம் உங்களோட பேக்கேஜை பொறுத்து. இப்போ நான் பேசிக் பிளானில் இருக்கனால நான் 10 rupees ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இதில் வியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதில் டேஷ்போர்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே உள்ள 3 lines அதில் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டோட்டல் இன்கம் கொடுத்துருப்பாங்க, கரண்ட் பிளான் ஒன்று கொடுத்துருப்பாங்க, டெய்லி சேலரி கொடுத்துருப்பாங்க, ஏர்னிங்ஸ் டுடே கொடுத்துருப்பாங்க, ரெஃபரல் கவுண்ட் நீங்கள் எத்தனை பேரை ரெஃபர் பண்ணியிருக்கீங்கன்னு கொடுத்துருப்பாங்க, டோட்டல் எலிஜிபிள் சீலிங் அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க, கிரேட் ப்ரொமோஷன், டெபாசிட் வாலெட்டு, ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸு, அவைலபிள் இன்கம், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பில் எப்படி வித்ட்ரா எடுக்கிறது, எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.